அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த திரையில் பார்க்கக்கூடிய நான்கு விதமான விஷயங்கள், நடைப்பயணம், பைக் ரைடிங், கார், ஏரோப்ளேன். இந்த நான்கு விஷயங்களில் உங்களுக்கு எது மிகவும் பிடிக்கும் அதை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதன் மூலம் உங்களுடைய குணங்களும் பண்புகளும் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது நடைப்பயணம், வாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் நீங்கள் வந்து எதையும் உற்சாகமாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறையுடைய ஒரு நபராக இருப்பீங்க. ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிலாக்ஸாக கூலாக எதையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர். கோபப்பட மாட்டீங்க, பதட்டப்பட மாட்டீங்க, மற்றவங்களையும் பதட்டப்பட வைக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு பக்குவமான ஒரு நபராக நடந்துக்குவீங்க. இயற்கையை அதிகமாக விரும்புவீங்க, ரசிப்பீங்க. கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை கற்பனை செய்யக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும், யோசிக்கும் திறன் அதிகமாக இருக்கும். இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நடைப்பயணம் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபருக்கு பொருந்தும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது பைக் ரைடிங். உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? வேகத்தை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபர். பைக்கில் போகும்போது வேகத்தை உணர்த்தக்கூடிய அந்த காற்றை நன்கு விரும்பக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. சாகசம் செய்ய அதிக விருப்பம் இருக்கும், சாகசமான பயணங்கள் செய்ய அதிக ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தைரியம், கம்பீரம், இது அப்படியே பைக்கில் கொண்டு வரணும். மற்றவர்கள் பார்க்கும்போது நம்ம தைரியமாகவும் கம்பீரமாகவும் தெரியணும் என்பதற்காகவே பைக்கை அதிகமாக நீங்கள் ஓட்டுவீங்க. வேகம் இருக்கும், எதற்கும் துணிஞ்சவராக இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் துணிஞ்சவராக இருப்பீங்க. காதல், ரொமான்டிக், இந்த விஷயங்களை அதிகமான ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா பைக் ரைடருக்கு, பைக் மீது அதிக ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது காராக இருந்தால் அந்தஸ்து, கௌரவம், இதன் மீது அதிக ஆர்வம் உண்டு. இதற்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. அனைவரையும் அரவணைக்கும் பண்பு உண்டு. உறவினர்கள், நண்பர்கள் இவர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நல்ல குணம் உண்டு. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் மிகவும் கவனமாக செய்வீர்கள். நாலா பக்கமும் யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு குணம் இருக்கும், திறன் இருக்கும். கார் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் மட்டும் பார்க்கக்கூடாது, 360 டிகிரிலையும் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். அந்தளவுக்கு கவனத்தின் மீது அதிக திறன் உண்டு உங்களுக்கு. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனம் உண்டு. என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பர்சன். மியூசிக், பாடல், இதை என்றைக்கும் ரசித்து அதன் மீது அதிக ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நபர். நீங்கள் தேர்ந்தெடுத்தது ஏரோப்ளேன். இதில் நீங்கள் பயணம் செய்ய விருப்பம் அதிகமாக இருக்கா, இல்லை இதன் மீது அதிக ஆர்வம் இருக்கா? நீங்கள் எப்படிப்பட்ட குணம் படைத்தவராக இருப்பீங்க? உயர்ந்த லட்சியம் உங்களுக்கு இருக்கும், உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், அதுக்கான முயற்சி இருக்கும். வேகம் அதிகமாக இருக்கும், செயலிலும் சிந்தனையிலும் வேகம் அதிகமாக இருக்கும். அனைவருக்கும் ஒரு சிறந்த முன்னோடியாகவும் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். உற்சாகமாகவும் விவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் துடிப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. முடிவெடுக்கும் திறன், புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். நம்ம லட்சியத்தை அடையணும், அதுக்கு விடாமுயற்சியுடன் இருக்கணும், அதுக்கு தேவையான திறனை வளர்த்துக்கணும் அப்படின்னு உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும். இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் மீது அதிகமான ஆர்வமும் விருப்பமும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன குணங்கள் உங்களுக்கு பொருந்துதா இல்லையா, உங்களுக்கு இது நாளில் எது பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வாக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும், கார் ரொம்ப பிடிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.